வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, 1965 ஜனவரி மாதம் 14 நாள் தமிழர் திருநாள் அன்று சாந்தி திரையரங்கில் சிவாஜியின் நடிப்பில் உருவான பழனி திரைப்படம் வெளியானது. பச்சை விளக்கு படத்துக்கு பின்பு பீம்சிங் கூட்டணியில் சிவாஜி நடிப்பில் உருவான படம் பழனி. வேளாண் குடும்பத்தின் பிணக்குகளை வழிகளை அந்த மண் வாசனையின் மனம் மாறாமல் கவிதை போன்று படத்தை இயக்கினார் பீம்சிங். சிவாஜியின் தம்பிகளாக எஸ்எஸ்ஆரும் முத்துராமனும் நடித்தனர். நாகேஷ், எம் ஆர் ராதா, தேவியா முதலானோர் இந்த படத்தில் முக்கிய பிரதான பாத்திரங்களாக நடித்திருந்தார்கள். தேவிகா படத்தில் இருந்தாலும் சிவாஜிக்கு ஜோடியாக இல்லை. சிவாஜியின் உணர்ச்சி பூர்வமான நடிப்பும் அவர் காட்டிய நவரசமும் படத்தின் ஹைலைட்டாக அமைந்தது. இந்திய தலைமை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி வேளாண் தொழிலை முதன்மையாக கருதும் கொள்கை உடையவராக இருந்தார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற அவரின் கொள்கை கருத்துக்களை பின்பற்றி பழனி படம் அமைந்திருந்ததால் அந்த படம் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டு இந்திய அரசின் விருதை பெற்றது. பல சினிமா அமைப்புகள் சிவாஜியை சிறந்த நடிகராக அறிவித்து சிவாஜிக்கு புகழ் கிரீடம் சூட்டிக்கொண்டது. படத்தில் சிவாஜிக்கு பெஞ்சினை இல்லை, காதல் பாட்டு இல்லை என்ற வருத்தம் சிவாஜி ரசிகர்களை சங்கடத்தில் தள்ளியது. இலங்கை வாழ் தமிழ் அமைப்பு சிவாஜியை சிறந்த நடிகராக தேர்ந்தெடுத்தது போல பல சினிமா சார்புடைய அமைப்புகள் சிவாஜியை 1965 சிறந்த நடிகராக போற்று புகழ்ந்தன. பழனி படத்தில் சிவாஜியின் நடிப்பை பார்த்து வியந்து போன இந்தி திரையுலகின் பிரபலங்கள் சிவாஜியை தங்கள் குருவாக மானசீகமாக ஏற்றுக்கொண்டனர். இந்த படத்தில் இடம்பெற்ற இதயம் இருக்கின்றதே தம்பி, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா போன்ற பாடல்கள் சாகா வரம் பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு பின் இந்தி நடிகர் மனோஜ்குமார் பழனி கதையை வாங்கி இந்தியில் உப்கார் என்ற பெயரில் தயாரித்து நடித்தார். தமிழ் படத்தில் இருந்த யதார்த்தங்களை தள்ளி வைத்துவிட்டு மசாலா தன்மையோடு கதாநாயகனுக்கு மட்டுமே முதன்மை கொடுத்து காட்சியமைக்கப்பட்டது. படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. மனோஜ்குமாருக்கு பல பிலிம் விருதுகள் வந்து குவிந்தன. கருப்பு வெள்ளை படமாக பழனி படம் வெளிவந்தது. உப்கார் வண்ணப்படமாக தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே ஆண்டு பாலமுருகன் சிவாஜிக்காக கதை உரையாடல் எழுதிய சாந்தி பிலிம்ஸின் நண்புக்கரங்கள் படம் வெளியாகி பாலமுருகன் சிவாஜியோடு இணைந்த முதல் படம் என்ற பெருமையை பெற்றது. அண்ணன் தங்கை பாசமே மையக்கரு. நேர்மையான ஒரு ரயில்வே நிலைய அதிகாரியின் வாழ்வில் திடீரென அரங்கேறும் சில நிகழ்வுகளே கதைக்களம். கே சங்கர் இயக்கத்தில் படம் உருவானது. பெரியண்ணா தயாரிக்க இந்த படத்தில் சிவாஜியின் தங்கையாக மணிபாலா நடித்தார். தேவிகா, பாலாஜி, நாகேஷ், மனோரமா ஆகியோரும் படத்தில் இடம்பெற்றனர். ஆர் சுதர்சனம் இசையில் வாலி எழுதிய அத்தனை பாடல்களும் சாகாவரம் பெற்றன. காகிதத்தில் கப்பல் செய்து, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இரவு முடிந்துவிடும், உங்கள் அழகென்ன அறிவென்ன ஆகிய பாடல்கள் இன்றும் இரவு நேர சங்கீதத்தில் தாளாட்டிக் கொண்டிருக்கின்றன. சிவாஜியின் வெற்றி பட வரிசையில் அன்பு கரங்களும் தனது இருக்கையை பலமாக பிடித்துக் கொண்டது. கிளிப் ரிசார்ட்ஸ் பாடல்களைப் போல புதுமையான முறையில் ஒரு பாடல் அமைய வேண்டும் என சிவாஜி விருப்பப்பட கிளிப் ரிசார்ட்ஸ் பாடிய பாடலை உளிநாடாவில் கேட்டு எம் எஸ் விஸ்வநாதனும் டி எம் சௌந்தரராஜனும் உருவாக்கிய பாடல்தான் யார் அந்த நிலவு. கண்ணதாசன் தனது நண்பர் சிவாஜிக்காக அற்புதமான வரிகளை பாடலாக்கி தந்திருந்தார். இரவு நேர பின்னணியில் சிவாஜி சிகரெட் புகைத்தபடி ஆங்கில நடிகர்களுக்கு இணையாக நடித்த யார் அந்த நிலவு பாடல் ஏஎல்எஸ் புரொடக்ஷன் சாந்தி படத்தில் இடம் பிடித்தது. பீம்சிங் இயக்கும் பெரும்பாலான படங்களுக்கு கதை உரையாடல் ஆசிரியராக திகழ்ந்த எம் எஸ் சோழமிலை எழுதிய நாவல் ஏற்றிய திருவிளக்கு. நாவலில் சொல்லப்பட்டிருந்த கதை புதுமையான கருத்தாக்கத்தில் அமைந்திருந்ததால் அதனை படமாக தயாரிக்க முடிவு செய்தார்கள். ஏஎல்எஸ் நிறுவனம் மணியோசை படம் எடுத்து பெருத்த இழப்பை சந்தித்த வேளையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற நிலையில் உருவாக்கிய சாந்தி திரைப்படம் சிவாஜியின் நடிப்பில் ஒரு மைல்கல்லாக மாறியது. தஞ்சை வாணன் எழுதிய மனப்போராட்ட காட்சி இதுவரை எந்த நடிகரும் முயற்சிக்காத ஒரு புதுமையான காட்சியாக அமைந்தது. 22/4/1965 அன்று சாந்தி திரைப்படம் சாந்தி, மகாராணி, சயானி மற்றும் தமிழகமெங்கும் திரைக்கு வந்தது. சென்னை சாந்தியில் பட வெளியீடு அன்று திருவிழா தோற்றுப்போகும் அளவுக்கு மக்கள் கூட்டம் அலை மோதியது. கருப்பு சட்டை, கருப்பு கால் சட்டை அணிந்து நெற்றியில் சில முடிகள் அழகாக விழுந்து கிடந்த தோரணியில் சிவாஜியின் மிகப்பெரிய கட்டவுட் பார்ப்பதற்கு ஆங்கில பட விளம்பரம் போல அமைந்தது.
படம் வெளியாவதற்கு முந்தைய நாள் ரசிகர்கள் திரையரங்குகளில் அலங்காரம் செய்வதற்காக கூடியிருந்தது குட்டி மாநாடு போலவே காட்சியளித்தது. சிவாஜி மன்ற தோழர்கள் கழுத்தில் காங்கிரஸ் நிற துண்டை போட்டுக்கொண்டு அணிவகுத்தது காங்கிரஸ் கட்சியின் மாநில மாநாடோ என தோன்றியது. துணியால் செய்யப்பட்ட மன்ற பேனர்களில் கையால் வரையப்பட்ட சிவாஜி காமராஜர் படங்கள் பெருவாரியாக காணப்பட்டன. அலங்காரம் செய்து கொண்டிருந்த சிவாஜி ரசிகர்கள் சிவாஜியின் கட்டவுட்டுக்கு தீப ஆராதனை காட்டி இறை வழிபாடு செய்ய இன்று நினைத்தாலும் தமிழகத்தில் சிவாஜிக்கு இருந்த செல்வாக்கை பறைசாற்றும். சுக்கு காபி மிகவும் பிரபலமாக இருந்த நேரம் திரையரங்கில் திரண்டிருந்த அனைத்து ரசிகர்களுக்கும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சார்பில் சுக்கு காபி வழங்கப்பட இரவு கூடிய கூட்டம் விடிய விடிய அதிகரிக்கவே காவல்துறை கூட்டத்தை ஒழுங்குபடுத்த திரையரங்கை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது. எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணி இசையில் காட்டிய புதுமை அனைத்து பாடல்களையும் தேன் சொட்டும் மதுரமான பாடலாக மாற்றிட படத்தின் பாடல்களை சிறிய புத்தகமாக ரசிகர்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள் மன்றத்தினர். சாந்தி திரையரங்கில் சாந்தி திரைப்படம் 100 நாட்களை தாண்டி ஓடி சிவாஜியின் வெற்றி படிக்கட்டில் ஒன்றை கூட்டியது. சத்தியராஜகன் தத்துவ பிள்ளைகள் வன்முறையை தொடமாட்டார்கள், குட்டி குட்டி வேதனை தந்தாலும் கர்மவீரர் என்று எழுவோம் என்ற வாக்கியங்களுடன் துணி பேனர் சாந்தி திரையரங்கில் முதன்மை இடத்தில் மின்னியது. மயிலாப்பூர் சிவாஜி ரசிகர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த பேனரின் வாசகங்கள் பின்னாளில் தனிக்கட்சி தொடங்கி சிவாஜி தன் கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல என் தமிழ் என் மக்கள் என்ற பரப்புரை படத்தை தயாரித்து வெளியிட்டார். அந்த படத்தின் விளம்பரத்தில் இந்த வாசகம் சற்று மாற்றப்பட்டு இடம்பெற்றிருந்தது. சத்தியநாயகின் தத்துவ பிள்ளைகள் வன்முறையை தொடமாட்டோம், குட்டிட குட்டிட வேதனை சோதனை இரண்டையும் படமாட்டோம் என வாசகங்கள் சற்று மாறியிருந்தது. 1965 வெளியான சாந்தி திரைப்படத்திற்கு ரசிகர்களால் வைக்கப்பட்ட வாசகம் சுமார் 25 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சிவாஜியின் பட விளம்பரத்தில் இடம்பிடித்தது என்றால் அது அதிசயமே.